சித்தவேதம் அத்தியாயம் எட்டு குருவே உலகம் தன்னிலிருந்து உற்பத்தியானதென்றும் அது ஒரு புகை என்றும் சொப்பனம் என்றும் கற்பித்தீர்கள் அல்லவா எனில் உலகம் கர்ம பந்தம் என்றும் அவ்விதம் கர்மத்தினால் பந்திக்கப்பட்டதால் கர்மம் செய்தால் மட்டுமே விமோசனம் கிடைக்கும் என்றும் எல்லாம் கர்மமாகும் என்றும் என்றால் ஒன்றும் இல்லை என்றும் சொல்லுகிறார்களே இதனுடைய பொருள் என்னவென்று தெரியவில்லை சிஷ்யா உலகம் உங் உம்மிலிருந்து உண்டான ஒரு புகையாகும் என்றும் அது சொப்பனமாகும் என்றும் நீர் பூரணமாக நம்பியிருந்தீரானால் உமக்கு ஏது கர்மம் என்ன கர்ம பந்தம் அதல்லாமல் கர்மம் என்பது என்ன குருவே கர்மம் என்பது தொழில் சிஷியா ஒரு காலம் கர்மத்திற்கு தொழிலில் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் நமக்கு மூன்று நிலைமைகள் இல்லாமல் யாதொன்றும் செய்வதற்கு முடியாது அதாவது கர்த்தா கர்மம் கிரியை என்பனவாகும் இவ்விதமுள்ள மூன்று நிலைமைகள் இல்லையெனில் உலகம் இல்லை இவை இல்லாமல் ஒரு தொழில் என்கிற சொல் உண்டாகுமா குருவே உண்டாவதில்லை சிஷ்யா எனில் இம்மூன்றினுடைய பொருள் என்னவாகும் குருவே கர்த்தா தொழிலை செய்கின்றவன் கர்மம் முன் சொன்ன தொழில் கிரியை யாதென்றை செய்கின்றோமோ அது சிஷியா செய்கிறது என்பதன் பொருள் என்ன குருவே தொழில் என்றாகும் சிஷ்யா அப்பொழுது செய்கை என்பது என்னவாகிறது குருவே தொழிலாகிறது சிஷ்யா அப்பொழுது கிரியைக்கும் தொழில் என்று அர்த்தமாகிறது கர்த்தா கர்மம் கிரியை இவ்விதம் மூன்று நிலைமைகளில் கர்த்தாவென்பது செய்கின்ற ஆளென்றும் கர்மத்துக்கும் கிரியைக்கும் தொழில் என்றும் வருகிறது அப்படி வருவதற்கு இடமில்லை ஏனென்றால் கண்ணன் முயலை கொண்டான் என்கிற வாசகத்தில் கர்த்தா கர்மம் கிரியம் கிரியை உளவோ உளவாயின் அவை எவை எவை குருவே உள கண்ணன் என்பது கர்த்தாவும் முயலை என்பது கர்மம் கொன்றான் என்பது கிரியையும் ஆகும் சிஷ்யா அப்பொழுது கர்மத்திற்கு தொழில் என்கிற அர்த்தம் போய்விட்டதல்லவா கண்ணன் முயலை கொன்றான் என்கிற வாசகத்தில் நீர் சொல்லிய விதமன்றி வேறு விதமான பொருள் இருக்குமோ குருவே இருக்காது சிஷ்யா அப்பொழுது கர்மம் என்பதற்கு தொழில் என்று பொருளுண்டோ குருவே இல்லை சிஷ்யா எனில் கர்மம் என்பது என்னவாகும் குருவே பெயரோடு கூடியிருக்கின்ற ஒரு பொருளாகும் என்று வந்தது சிஷ்யா எனில் உலகத்தில் கர்மம் என்பது இன்னதாகும் என்று தெரியாமலே அதை தொழிலென்று கருதி இருக்கின்றார்கள் அது அவ்விதம் அன்று ஒரு பொருள் இல்லையென்றால் தொழில் செய்வதற்கு முடியாது அவ்விதமல்லாமல் உலகத்தில் எப்படி பார்த்தாலும் கர்மம் என்பது பொருள் என்றல்லாமல் என்று காண்பதில்லை ஏனென்றால் கர்த்தா கர்மம் கிரியை இவை மூன்றும் அடங்கியிருக்கின்ற வாசகமும் கர்த்தாவும் கிரியையும் அடங்கியிருக்கிற வாசமும் கர்மமும் கிரியையும் அடங்கியிருக்கிற வாசகமும் நாம் பேசுகிறோம் அவற்றை பற்றியும் நாம் ஆலோசித்து பார்ப்போம் எனினும் கர்மம் என்பது ஒரு பொருள் என்றே வெளிப்படும் அதாவது கிருஷ்ணன் புசித்தான் இவ்வாசகத்தில் என்ன இருக்கின்றன குருவே கர்த்தாவும் கிரியையும் மட்டுமாகும் சிஷ்யா எது கர்த்தா எது கிரியை குருவே கிருஷ்ணன் என்பது கர்த்தாவும் புசித்தான் என்பது கிரியையுமாகும் சிஷ்யா புஷித்தான் என்பதை கிரியை என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன குருவே புசித்தல் தொழிலாகும் அந்த தொழிலுக்காகவும் கிரியை என்று சொல்லுவது சிஷ்யா நீரல்லவே முன்னால் கர்மம் என்பது தொழிலாகும் என்று சொன்னது இப்பொழுது கிரியாகும் என்று சொல்லுகிறேன் எனில் கிருஷ்ணன் புசித்தான் என்கிற வாசத்தில் கர்மம் வெளிப்பட்டிருக்கின்றதா குருவே இல்லை சிஷ்யா எனில் கர்மத்தை வெளிப்படுத்தலாம் கிருஷ்ணன் எசை எதை புசித்தான் என்கிற கேள்வியின் பழத்தை புசித்தான் என்று பதில் கிடைக்கிறது அந்த வாசகத்தில் கர்மம் என்னவாகும் குருவே அதில் கர்மம் என்பது பழமாகும் சிஷ்யா அப்பொழுது பழம் என்று சொல்லுவது தொழிலா அல்லது பொருளா குருவே பொருளேயாகும் சிஷ்யா அப்பொழுது கர்மம் என்பது ஒரு பொருள் என்று இதிலும் வெளிப்படுகிறது தவிர உம்முடைய வீட்டில் ஒரு மாம்பழத்தை பத்திரப்படுத்தி கொடுத்தீர் பின்பு ஒரு சமயத்தில் அந்த மாம்பழத்தை தேவைப்பட்டீர் அப்பொழுது அதற்கு பதிலாக அந்த மாம்பழத்தை திண்டுவிட்டேன் என்று சொல்லுகிறார் இந்த வாசகத்தில் என்னென்ன உள குருவே கர்மமும் கிரியையும் மட்டும் உள சிஷ்யா அதில் கர்மம் எது கிரியை எது குருவே மாம்பழம் என்பது கர்மமும் தின்றுவிட்டேன் என்பதும் ஆகும் ஷ்யா இந்த வாசகத்திலும் கர்மம் பொருள் தான் வெளிப்படுகிறது அதனால் தான் இது எவ்விதம் உலகத்தில் நடக்கின்ற சங்கதிகளை பார்த்தாலும் கர்மம் என்பதற்கு பொருள் என்றல்லாமல் தொழில் என்கின்ற அர்த்தம் இல்லாததே ஆகும் அதனாலாகும் கர்மம் இல்லையானால் ஒன்றுமில்லை என்றும் எல்லாம் கர்மமாகும் என்றும் சொல்ல காரணம் அதனால் கர்மம் பொருளாகும் என்றும் வெளிப்பட்டது அப்பொழுது அந்த பொருள் இல்லையானால் ஒன்றுமில்லை என்றும் எல்லாம் பொருளாகும் என்றும் வருகிறது அதனால் அந்த பொருளைத்தான் நாம் அறிய வேண்டும் அந்த பொருள் என்பது எதுவென்று சொல்ல முடியுமோ குருவே சொல்ல முடியும் அது என்னதாகும் என்று பார்த்தால் எவையெல்லாம் காணப்படுகின்றனவோ அவை அனைத்தும் பொருளாகும் அதனால் எல்லாம் பொருளாகும் சிஷ்யா இக்காணப்பட்டவை அனைத்தும் ஒவ்வொரு பொருளென்றும் நீர் இல்லாவிட்டால் உமக்கு இந்த பொருளை காண்பதற்கு முடியுமோ குருவே முடியாது சிஷ்யா அது என்ன காரணம் குருவே நான் இல்லாததால் சிஷ்யா நீர் இருக்கிறீர்கள் என்றால் காண்பதற்கு முடியுமோ குருவே முடியும் சிஷ்யா எனில் நீர் தூங்குகிற சமயத்தில் இவற்றை காண்பதுண்டா குருவே காண்பதில்லை சிஷ்யா அது என்ன காரணம் நீர் இல்லாதிருந்தீரோ குருவே அப்பொழுது நான் இருந்தேன் என்றாலும் என்னிலிருந்து உண்டான சக்தி என்னிலே அடங்கியிருந்து அதனால் காணவில்லை சிஷ்யா அந்த சக்தி என்னவா இருந்தது ஒரு பிணத்திற்கு அந்த சண்டி சக்தி உண்டாயிருந்ததோ குருவே அந்த சக்தி என்னுடைய இருந்தது பிணத்திற்கு ஜீவன் இல்லாதிருந்ததால் அந்த சக்தி உண்டாயிருந்ததில்லை சிஷ்யா அந்த ஜீவசக்தி என்னவா இருந்தது குருவே இருந்தது சிஷ்யா அந்த ஜீவசக்தி வெளியில் வாயுவாக சலிக்காமல் இருந்ததால் தான் இவ்விதமான யாதொரு நிலைமையும் காணப்படுமா குருவே காணப்படுவதில்லை சிஷ்யா அந்த ஜீவனுடைய சக்தியாகவும் இக்காணப்படுகின்ற நிலைமை அப்பொழுது காண்பதற்கு காரணமானது ஜீவனுடைய இருக்கின்ற வாயுவாகும் அந்த வாயுவே பொருள் அந்த இருக்கின்ற பொருள் இல்லையானால் யாதொன்றும் இல்லை அந்த வாயுவினால் வந்திக்கப்பட்டதாகும் உலகம் அந்த வாயுவாகும் கர்மம் இதனால் தான் கர்மபந்தமாகும் உலகம் என்று சொல்லுவதற்கு காரணம் அந்த கர்மம் செய்தாலே மோக்ஷம் அதாவது விமோக்ஷனம் அதாவது விடுதலை கிடைப்பதாகும் அந்த கர்மமாயிருக்கின்ற வாயுவிற்கு நானாவிதமான எண்ணங்கள் தட்டுகின்றதால் பந்தமாகிறது எனில் கர்மயமாயிருக்கின்ற வாயு மேற்சுன்ன எண்ணங்களை விட்டு தன்னில் தானே லயித்தால் மோட்சமாகிறது இதனால் தான் கர்மம் செய்தால் மட்டுமே மோட்சம் கிடைக்கும் என்று சொல்ல காரணம் கர்மம் என்றால் வாயு செய்கை என்றால் தொழில் அதனால் இருக்கின்ற வாயுவை கொண்டு செய்ய வேண்டும் அப்பொழுது விபோசனமாகிறது எனில் இருக்கின்ற வாயுவை கொண்டு எவ்விதமாகும் உலகத்தை பந்தித்து இருக்கிறது என்பதை சொல்லுகிறோம் கேட்பீராக எட்டுக்கால் பூச்சி என்று சொல்லப்படுகின்ற ஜீவியானது ஒரு வலை கட்டுகின்றது அந்த வலையானது அது இருப்பதற்கும் அதனுடைய ஆகாராதிகளை சம்பாதிப்பதற்கும் மட்டும் உள்ளதாகும் அந்த வலை கட்டினது எதனால் என்றால் நூலைக் கொண்டாகும் என்று நமக்கு தெரிகிறதல்லவா இதில் அந்த நூல் எங்கிருந்தாகும் கிடைக்கிறது குருவே அதனுடைய உள்ளில் இருந்தாகும் அது அதனுடைய உள்ளில் இருக்கின்ற ஒரு சக்தியாகும் அந்த சக்தி ஒரு பசையாகும் அந்த சக்தியாக இருக்கின்ற பசையை கொண்டு நூலாக்கி அந்த நூலை கொண்டு முச்சொன்ன இருக்கின்ற உலகத்தை சிருஷிட்டு அதனுடைய ஒரு பாகத்தில் அந்த ஜீவி இருக்கிறது அதில் ஏதேனும் ஜீவிகள் அகப்பட்டால் அவற்றை பிடித்து தின்னவும் செய்கிறது எனில் மேற்சொன்னவாறு நூலை கொண்டு கட்டப்பட்ட உலகத்தை அது தானாகவே அவிழ்த்து தன்னூள்ளே கொண்டு போய் இருக்கிறது திரும்பவும் மேற்சொன்னவாறே நூல் வெளியில் கொண்டு வந்து உலகத்தை கட்டுகிறது இவ்விதம் கட்டுவதும் அவிழ்ப்பதும் செய்து கடதியில் அதனுடைய புச்சம் அதாவது உற்பத்தி ஸ்தானத்திலிருந்து அதாவது அந்நூல் உண்டாக்கிக் கொண்டிருக்கின்ற இடத்திலிருந்து அந்த நூல் அற்றுப்போகின்றது அப்பொழுது தான் கட்டியிருக்கின்ற உலகத்தில் தான் தானே விழுந்து சாகிறது எனில் அந்த நூல் வெளியில் வந்ததில் சிறிது தூரத்திலிருந்து அருந்து போனால் அந்த அருந்த துண்டோடு பசையாயிருக்கின்ற நூலை இணைத்து சேர்த்து கட்டவும் அவிழ்க்கவும் செய்யுமாயிருந்தது ஆனால் அது அதனுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய நூல் உண்டாகி கொண்டிருக்கிற இடத்திலிருந்தேதான் அற்றுப்போனதாலாகவும் செத்துப்போனது எனில் தன்னுடைய இருக்கின்ற பசையான நூலை வெளியில் விடாமல் உள்ளேயே வைத்துக் கொண்டிருந்தால் ஒரு காலம் நசிப்பதில்லை அதை தன்னுள்ளே நிறுத்தாமல் வெளியில் விட்டதாலாகவும் அதற்கு நாசம் வந்தது அதை போலவேதான் நமக்கு கர்மம் என்று சொல்லுவதும் வாயுவாயிருக்கின்ற நூலாகும் அது எவ்விதமென்றால் நம்முடைய ஜீவசக்தியான வாயுவாயிருக்கின்ற நூலை நாம் வெளியில் விட்டு உலகத்தை கட்டி இந்த உலகத்தில் மோகாந்தகர்களாகி தான் அறியாமல் நான் மிகவும் சமர்த்தன் நான் நாணி உயர்ந்தஸ்தானமுடையவனாகும் நான் மானியாகும் செல்வந்தனாகும் உயர்ந்தவனாகும் பண்டிதனாகும் என்றும் மற்றும் உள்ள அனைவரும் தாழ்ந்தவர்களாகும் என்றும் அபிமானித்து ராகத்து வேஷம் முதலான துரபிமானத்துடன் கூடியிருக்கின்றோம் எனில் மே மேற்கொன்னவாறு முன் சொன்ன எட்டுக்காளியைப் போல நாம் கட்டிய உலகத்தை நாமே அவிழ்த்து நமது உள்ளில் சொஸ்தமாய் இருக்கவும் செய்கிறோம் அந்த சந்தர்ப்பமே நீ தூங்குவதென்று சொல்லுகிற நிலைமை அந்த நிலைமையில் உலகம் உமக்கு இருக்கின்றதோ குருவே உலகம் இல்லை சிஷ்யா அதன் காரணம் என்ன குருவே தன்னுடைய சக்தி தன்னில் அடங்கி சொஸ்தமாய் இருக்கின்றது கொண்ட சிஷ்யா பின் எப்பொழுதாகும் உலகத்தை காணுவது குருவே தனது சக்தி தன்னிலிருந்து வெளியே வந்து வியாபித்த போது சிஷ்யா அது எவ்விதம் என்றால் முன் சொன்ன எட்டுக்கால் பூச்சி எவ்விதம் தன்னில் இருக்கின்ற சக்தியான பசையை வெளியில் விட்டு நூலாக்கி வலையாக்கி உலகத்தை கட்டுவதும் அமிழ்ப்பதும் செய்கிறதோ அவ்விதமே நாமும் நம்மிலுள்ள ஜீவசக்தியாய் வாயுவாய் கர்மமாய் இருக்கின்ற நூலை வெளியில் விட்டு உலகத்தை கட்டவும் அவிழ்க்கவும் செய்கிறோம் கடைசியில் எப்படி அந்த எட்டுக்கால் பூச்சியினுடைய இருக்கின்ற நூலினுடைய உற்பத்தி ஸ்தானமான இடத்திலிருந்து அந்த நூல் அருந்து அது செத்துப் போகிறதோ அதை போலவே தான் நம்முடைய ஜீவசக்தியாய் கர்மமாய் இருக்கின்ற நூல் அதனுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய புருவ மத்தியத்திற்கு கீழே மூக்கிற்கு மேலாக உள்ள இடத்திலிருந்து அற்று நாம் செத்துப்போகின்றோம் இதனால் தான் ஒருவன் பொழுது அவனுடைய கர்மம் அற்றுப் போயிற்று என்று சொல்ல காரணம் அந்த கர்மமாய் இருக்கின்ற நூலை கொண்டாகும் உலகத்தை கட்டி இருப்பது அதனால்தான் கர்மபந்தம் என்று சொல்ல காரணம் தவிர ஒருவன் செத்துப்போனால் அவனுடைய கர்மம் என்னவாய் போயிற்று என்று சொல்லுவது குருவே அவனுடைய கர்மம் முடிந்து போயிற்று என்றாகும் சிஷ்யா ஒருவன் படுத்து தூங்குகின்றான் என்று சொல்லும் சமயத்தில் அவனுடைய கர்மம் முடிந்து போயிற்று சொல்லுவதுண்டோ குருவே இல்லை சிஷ்யா செத்தபோது கர்மம் முடிந்து போயிற்று என்று சொல்லுவதற்கும் தூங்குகின்றான் என்று சொல்லும் சமயத்தில் கர்மம் முடியவில்லை சொல்வதற்கும் காரணம் என்ன குருவே செத்த பொழுது வாயு அதனுள் கதாகதம் அதாவது நடனம் செய்வதில்லை படுத்து தூங்குகின்றான் என்று சொல்லும் சமயத்தில் அவனுடைய உள்ளில் கூடி வாய் கதாகதம் செய்கிறது அதனால் தான் அவ்விதம் சொல்ல காரணம் சிஷ்யா அது மட்டுமல்லாமல் ஒரு நிமிஷ நேரமாவது கர்மம் இல்லாமல் யாதென்றுக்கும் ஜீவித்திருக்க முடியாதென்று சொல்லுகிறார்கள் எனில் கர்மம் என்கின்றது தொழிலாகும் என்று உலகில் சொல்லுகின்றனர் கர்மம் என்பது தொழிலென்றால் தூக்கம் என்று சொல்லுகிற சமயத்தில் யாதேனும் தொழிலுண்டோ குருவே உண்டு சிஷ்யா என்னவாகும் குருவே தூங்குவது சிஷியா அது எப்படி தூக்கம் என்று சொல்லும் சமயத்தில் நான் இப்பொழுது தூங்குகின்றேன் என்று நினைப்பு உமக்கு உண்டோ குருவே இல்லை சிஷ்யா என்ன காரணம் குருவே மனமாகிய சக்தியில் ஜீவனில் சேர்ந்து அடங்கியதால் சிஷ்யா எப்பொழுது நினைவும் தொழிலும் உண்டாகின்றன குருவே தூக்கம் விழித்த பொழுது சிஷ்யா எங்கிருந்து குருவே மனத்திலிருந்து சிஷ்யா மனமில்லை என்றால் யாதொன்றும் கேட்பதற்கோ செய்வதற்கோ அறிவதற்கோ முடியுமோ குருவே முடியாது சிஷ்யா எனில் நீர் தூங்குகின்றேன் என்று சொல்லும் சமயம் தொழில் உண்டோ குருவே இல்லை சிஷ்யா அப்பொழுது கர்மம் இல்லையா தொழில் என்பது கர்மம் என்றால் அறிய குருவே கர்மம் என்பது தொழில் என்று ஆனால் தெரியவில்லை சிஷ்யா கர்மம் இல்லையானால் ஒரு நிமிஷம் நேரம் கூட இருக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது தூக்கம் என்று சொல்லுகிற சமயத்திலும் கர்மம் இருக்கிறது என்று வருகிறது அதனாலும் கர்மம் தொழில் அன்று என்றும் வாயுவாகும் என்றும் வந்தது அந்த கர்மமானது இருக்கின்ற வாயுவே ஆகும் அந்த வாயு வெளியில் வியாபித்து உலகத்தை சிருஷ்டித்து உலகமாய் பந்தித்து கொண்டிருக்கிறது அப்பொழுது உலகம் கர்மபந்தமாகிறது எப்பொழுது செத்துப் போகின்றோமோ அப்பொழுது இருக்கின்ற கர்மம் தீர்ந்து போகிறது ஆகவே தான் கர்மம் தீர்ந்து போனதென்று உலகோர் சொல்லுகின்றனர் அதனால் உலகம் என்கிற விஷயத்தை பந்தித்திருக்கின்ற கர்மமாய் இருக்கின்ற சக்தியை அந்த பந்தத்திலிருந்து வேறுபடுத்தி தண்ணிலுள்ளேயே நடத்தி அதனுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய ஆகாயத்தில் அதாவது பிரமரந்திரத்தில் சேர்ந்து ஒன்றுபடுத்துவதற்காகவும் மோக்ஷம் என்று சொல்லுகிறது இதாகவும் கர்மயோகம் கர்மம் என்பது வாயு யோகம் என்பது சேர்க்கை கர்மயோகம் என்பது வாயுவின் சேர்க்கை அதாவது வாயுவினுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய ஆகாயமாய் இருக்கின்ற பிரமரந்திரத்தில் அது சேருவதாகும் அவ்விதம் செய்யாமல் நானாவிதமாக ஈஸ்வரன் என்று சங்கற்பித்து பூஜித்தல் பஜித்தல் தொழுதல் மந்திரங்கள் என்று கருதி பெயர்களை ஜபித்தல் தானம் கொடுத்தல் விரதம் அனுஷ்டித்தல் முதலானவை செய்து ஜனங்கள் பட்டினியிடந்து கஷ்டப்பட்டு யாதொரு விபரமும் இல்லாமல் அதோ கதியாகி நசித்து போவதல்லாமல் யாதொரு ஞானமும் உண்டாவதில்லை ஞானம் உண்டாக வேண்டுமாயானால் முள் சொன்னபடி செய்ய வேண்டும் அப்பொழுதே ஞானம் உண்டாகும் அதுவே கர்மயோகமாகும் அத்தியாயம் எட்டு நிறைவு பெறுகிறது